ரொம்ப நாளா பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்திரை வந்து சுடு தண்ணீரை சாப்பிட்றதா இல்ல பச்சை தண்ணீர் சாப்பிட்றதா அப்படிங்கறதா. இதுக்கு வந்து பல ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. பல ரிசர்ச்ல வந்து நிறைய ஒரு பீப்புள்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் டிவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து சுடு தண்ணியும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பச்சை தண்ணி மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்ல வந்து என்ன வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மாத்திரைகள் எஸ்பெஷலி வந்து காய்ச்சல் மாத்திரை, அதாவது ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லையா, உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாத்திரைகள், அந்த மாதிரி கெட்டியா இருக்க மாத்திரைகள் எஸ்பெஷலி காய்ச்சல் மாத்திரைகள் வந்து நீங்க சுடுதண்ணியோட எடுத்துக்கும் போது உங்களோட வயிற்று வந்து அதோட டிசால்வ், அதாவது மாத்திரை உள்ள போய் சீக்கிரமா கரைஞ்சு உங்களோட ரத்தத்துல வந்து சீக்கிரமா கலக்கிறது மூலமா அதுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுவே சில மாத்திரைகள் எஸ்பெஷலி வந்து அந்த கேப்சூல் இருக்க மாத்திரைகள் வந்து நீங்க சுடுதண்ணியில எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன் பண்ணிருக்கும், அதாவது சில மாத்திரைகள் வந்து வயிற்றுல வந்து கரையணும், சில மாத்திரைகள் வந்து குடல் வரைக்கும் போகணும், சில மாத்திரைகள் வந்து பர்டிகுலர் பிஹெச்ல தான் கரையிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து கேப்சூல்ஸ் வந்து ரொம்ப சூடான தண்ணியில் எடுத்துக்கும் போது அது வாயிலே வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ போக போக அது வந்து எங்க கரையணும் அங்க கரையாம அதுக்கு முன்னாடி ஏரியாலேயே கரையிறது மூலமா அதோட அப்சர்ப்ஷன் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ நீங்க வந்து மாத்திரை வந்து எந்த தண்ணியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக் வாட்டர்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப சூடாகவும் இல்லாம ரொம்ப கூலிங்காகவும் இல்லாம ஒரு நார்மல் டெம்பரேச்சரோட லைட் ஒரு வார்ம் வாட்டர்ல எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்கலாம். மாற்ற முடியும் வரது. நன்றி.